ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் இலை. நம்ம கூட்டாஞ்சோறு சேனலில் இன்றைக்கி சிக்கன் பிரியாணி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இன்றைக்கி விறகடுப்பில் தான் செய்ய போகிறோம். அப்போ தான் பிரியாணியும் நல்லா டேஸ்டாகும். இப்போ நம்ம பிரியாணிக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் வேணும், எந்த அளவுக்கு வேணும் அப்படிங்கிறத நான் டிஸ்பிளேலையும் கொடுத்துருக்கேன், கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் ஆட் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. நீங்கள் கரெக்டாக அந்த அளவுக்கு அப்படியே யூஸ் பண்ணாலே பிரியாணி நல்லா வரும். நான் பிரியாணிக்கு வந்து ஒரு 1 kg பாஸ்மதி ரைஸ் வந்து ஒரு 1 hour ஊற வச்சு வச்சுருக்கேன். நீங்கள் ரொம்ப நேரம் ஊற வச்சிடாதீங்க, அரிசியும் உடையிற மாதிரி ஆகிடும். சிக்கன் வந்து நான் 1 kg பிரியாணிக்கு 1.5 kg சிக்கன் எடுத்திருக்கேன். சிக்கன் வந்து கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக பிரியாணிக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம பிரியாணி செய்யும்போது சிக்கனை வந்து நல்லா அந்த பிளட் இல்லாமல் வாஷ் பண்ணிக்கோங்க, இல்லைனா பிரியாணியில் லைட்டாக ஸ்மெல் வரும். இப்போ நமக்கு பாத்திரம் சூடாகிடுச்சு, நம்ம நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம பிரியாணிக்கு தேவையான பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாத்தையும் போட்டு நம்ம இப்போ தாளிச்சுப்போம். இப்போ நம்ம நறுக்கி வச்சிருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். நம்ம பிரியாணிக்கு வெங்காயத்தை நல்லா ப்ரௌன் ஆகிற அளவுக்கு வதக்கிக்கணும். நம்ம வெங்காயத்தை எவ்வளோக்கு எவ்வளோ வதக்குறோமோ அந்த அளவுக்கு பிரியாணியும் நல்லா டேஸ்ட்டாக வரும். இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே வதங்கி வந்துருச்சு. நம்ம இன்னும் கூட கொஞ்சம் வதக்கிக்கலாம் நல்லா. வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க மிளகாத்தூரை நேராக நான் வந்து எண்ணெயிலேயே ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம ஏன் வந்து ஃபஸ்ட்டு எல்லாத்தையுமே போடுறதுக்கு முன்னாடி நான் மிளகாத்தூள் ஆட் பண்ணுறேன்னா, மிளகாத்தூள் வந்து நேராக எண்ணெயில் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணும்போது நேச்சுரலாகவே நமக்கு இந்த பிரியாணியோட ரெட் கலர் கிடச்சிடும். நம்ம இதுக்காக தனியாக கலர் போடுற எதுவும் ஆட் பண்ண வேண்டாம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நல்லா ரெட்டாக வரும். நான் வந்து காஷ்மீரி ரெட் சில்லி தான் யூஸ் பண்ணுறேன். நீங்களும் அதே யூஸ் பண்ணிங்கன்னா கலர் வந்து உங்களுக்கு நல்லா எடுத்து கொடுக்கும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க பச்சை மிளகாவை ஆட் பண்ணிப்போம். இப்போ நம்ம பிரியாணிக்கு தேவையான கொத்தமல்லி புதினாவை ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து கொத்தமல்லி புதினா வந்து ஒரு கட்டில் வந்து காவாசி கட்டு தான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுதான் நல்ல வாசனையை கொடுக்கும். நம்ம அதிகமாக போட்டாலும் பிரியாணியோட டேஸ்ட்டை இது மாற்றி விட்டுடும். நீங்கள் இந்த அளவுக்கு கரெக்டாக போட்டிங்கனாலே பிரியாணி டேஸ்ட் நல்லாகும். கொத்தமல்லி புதினாலாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சிருக்க இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இஞ்சி பூண்டு வந்து பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். பார்த்தா உங்களுக்கே தெரியும் நம்ம போட்ட இஞ்சி பூண்டு எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. நம்ம இப்போ அரிஞ்சு வச்சிருக்க தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். Thank you.
தக்காளி வதங்கிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க 200 கிராம் தயிர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மசாலாலாம் நல்லா வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து மசாலாவுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். நான் கரெக்டாக 2 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். நீங்கள் உங்கள் அளவுக்கு பார்த்துக்கிட்டு உப்பு போட்டுக்கணும். உப்பு ஆட் பண்ணி மசாலா ஒரு வாட்டி நல்லா கிண்டி விட்டுக்கிட்டு இப்போ மசாலாவுக்கு தேவையான தண்ணி எடுத்து ஊற்றிக்கலாம். நான் வந்து கரெக்டாக இந்த மசாலா வேகிறதுக்கு 1 லிட்டர் தண்ணி அளந்து வச்சுருக்கேன். கரெக்டாக இதே அளவுக்கு நீங்களும் தண்ணி ஊற்றணும். இப்போ நம்ம தண்ணியை ஊற்றிட்டோம். இப்போ அந்த மசாலாவை ஒரு வாட்டி நல்லா கிண்டி விட்டுக்கிட்டு தண்ணி ஒரு கொதி வர அளவுக்கு நம்ம வெயிட் பண்ணிக்கிறோம். நம்ம இன்றைக்கி வடி பிரியாணி தான் செய்ய போகிறோம். இந்த மசாலா கொதிக்கிற நேரத்தில் நம்ம அரிசியை வடிக்கிறதுக்கு தண்ணி எடுத்து இன்னொரு பாத்திரத்தில் கொதிக்க வச்சுப்போம் தண்ணியை. நம்ம உப்பு போட்டு தான் இப்போ அரிசியை வடிக்க போகிறோம். உப்பு வந்து எப்படி போடணும் அப்படின்னா, நம்ம உப்பு போட்டுட்டு அதை டேஸ்ட்டு பார்க்கும்போது உப்பு வந்து நம்ம நாக்குக்கு லைட்டாக கறிக்கிற மாதிரி இருக்கணும். ஏன் வந்து லைட்டாக கறிக்கிற மாதிரி இருக்கணும்னா, நம்ம தண்ணியில் போடுற உப்பு அப்போ தான் வந்து அரிசியில் செட் ஆகும்போது அதுக்கு அளவாக இருக்கும். நம்ம எப்படி இந்த தண்ணியை வடித்து எடுத்துருவோம், அதனால் நீங்கள் ஒரு கொஞ்சம் லைட்டாக கறிக்கிற மாதிரி போட்டுக்கோங்க. நான் கரெக்டாக 2 டேபிள்ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நமக்கு இந்த நேரத்தில் மசாலாவும் நல்லா கொதிச்சிடுச்சு. நம்ம இப்போ வந்து எடுத்து வச்சுருக்க சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சிக்கனை ஆட் பண்ணியாச்சு. ஒரு மசாலாவோட எல்லாத்தையும் சேர்த்து ஒரு கிண்டி விட்டுரும். இப்போ மூடியை போட்டு மூடி ஒரு கொதி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிக்கலாம். இந்த நேரத்துக்குள்ளே இப்போ நமக்கு தண்ணியும் நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம ஊற வச்சு வச்சுருக்க அரிசியை இதில் ஆட் பண்ணிக்கலாம். அரிசி வந்து கரெக்டாக ஒரு 2-3 நிமிஷம் மட்டும் இதில் கொதிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அரிசி எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், நம்ம போட்டதுலேருந்து லைட்டாக நீண்டு வரும். ஒரு 25-30% இதில் வெந்தால் போதும். மீதியை வந்து நம்ம தம்மில் வேக வச்சுக்கலாம். இப்போ நம்ம அரிசியை வந்து வடித்து எடுத்துக்கலாம்.
இந்த ஸ்டேஜில் வந்து மசாலாவில் உப்பு காரம் புளிப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு மட்டும் பார்த்துக்கலாம். ஏன்னா இதுக்கப்புறம் வந்து நம்ம அரிசி ஆட் பண்ணிட்டா பார்க்க முடியாது, அதனால் இந்த ஸ்டேஜ்லேயே உப்பு காரம்லாம் பார்த்துக்கோங்க. நம்ம அரிசி வடிக்கிற நேரத்துக்குள்ளே நம்ம சிக்கனும் ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம வடித்து வச்சுருக்க அரிசியை இதில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம அரிசியை ஆட் பண்ணதுக்கப்புறம் கீழே இருக்க மசாலா தண்ணி எதையுமே டிஸ்டர்ப் பண்ணாமல் அரிசி அப்படியே மேலாமல் நம்ம பரப்பி விட்டுக்கலாம். நம்மளோட தண்ணியோட அளவு பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் நேரம் கொதிக்க வச்சதில் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. நமக்கு கரெக்டாக போல போலன்னு வரணும்னா சாப்பாட்டோட அளவும் தண்ணியோட அளவும் சமமாக இருக்கணும். அரிசி எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு தண்ணி இருக்கணும். அதனால் நான் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ தண்ணி மட்டும். நமக்கு தண்ணி அதிகமாக போனாலும் சாப்பாடு குறைஞ்சிரும், கொஞ்சம் கம்மியாக போனாலும் வேகாமல் ஒரு மாதிரி வேற வேறையாக வந்துடும். இது கரெக்டாக வர்றதுக்கு ஒரு சீக்ரெட் அப்படின்னு பார்த்தாலே அரிசியும் தண்ணியும் ஒரே லெவலில் இருக்கும். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே அரிசி நல்லா சாப்பாடு நல்லா போல போலன்னு வரும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், இப்போ நான் ஊற்றின தண்ணி வந்து கரெக்டாக அந்த அரிசியும் தண்ணியும் ஒரே லெவலில் இருக்குது. இந்த நேரத்தில் வந்து நம்ம தணலை ஃபுல்லாக குறைச்சிக்கிட்டு ஒரு மூடியை போட்டு நம்ம தம் போட்டுக்கலாம். தம் போட்டு நம்ம ஒரு 20 நிமிஷம் அப்படியே விட்டுடலாம். ஒரு 20 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தா போதும். இப்போ நம்ம தம் போட்டு 20 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே நல்லா தெரியும், பிரியாணி நல்லா வெந்துருச்சு, சாப்பாடும் நல்லா பொல பொலன்னு வந்திருக்கு, சுத்தமாக தண்ணியே இல்லை. இப்போ நம்ம பிரியாணியை உடைக்கலாம். பிரியாணிக்கு நம்ம தனியாக எந்த கலருமே ஆட் பண்ணலை, ஆனால் நம்ம வந்து மிளகாத்தூளை நேராக எண்ணெயிலேயே சேர்த்ததுனால அதோட கலரே இறங்கி பிரியாணிக்கு நல்ல கலர் கொடுத்துருக்கு பாருங்க. பாருங்கள் எவ்வளோ பொல பொலன்னு வந்திருக்கு. சாப்பாடு சுத்தமாக கரண்டியில் கூட ஒட்டாத அளவுக்கு பொல பொலன்னு வந்திருக்கு. இப்போ பார்க்கும்போதே நல்லா சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருக்குது எனக்கு. இப்போ நீங்கள் லைட்டாக மேலே இருக்க சாப்பாட்டை வந்து ஒரு ஓரமாக வச்சுக்கிட்டு நம்ம அடியில் இருக்க மசாலா கறி எல்லாத்தையும் மேலே அப்படியே கலந்து விட்டுக்கலாம். இப்போ எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், சுத்தமாக அடியில் அடி கூட பிடிக்காமல் நல்லா வந்திருக்கு சாப்பாடு. இதே மெத்தடில் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நல்லா வரும். எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ நம்ம சாப்பிட்றதுக்கு ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இதை நம்ம போடும்போது கறி கொஞ்சம் மசாலா கொஞ்சம் கலந்து போட்டால் தான் சாப்பாடு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிடும்போது. பிரியாணி நல்லா சூப்பராக வந்திருக்கு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், நல்லா பொல பொலன்னு சூப்பராக வந்திருக்கு. நம்ம சாப்பிட்டு பார்ப்போம். நல்லா
டேஸ்ட் நிஜமாக நல்லா சூப்பராக வந்திருக்கு. நீங்களும் இந்த மெத்தடில் ஒரு வாட்டி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.